வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அழிந்து போன தமிழ்நாடை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கன்னியாகுமரிக்கு அந்த பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆப்பிரிக்காவுக்கு முன்னக்குட்டி வரைக்கும் உள்ள ஒரு பெரிய பெருங்கொண்ட ஒரு நாடை வந்து நம்ம வந்து கடல் போல் வந்து அழிச்சிட்டு அப்படிங்கிற ஒரு வரலாறுலாம் படிச்சிருக்கோம். அப்படி வந்து அது அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா நடக்கலையா, அப்படி ஒரு சம்பவம் உண்மைதானா பொய் தானா, அல்லது வந்து அது வந்து சும்மா கட்டுக்கதைகளா, அந்த ஆய்வில் கிடைச்ச முழு அதாவது வந்து தகவல்கள், அந்த தகவல்கள் வந்து எப்படின்னா ஆதாரபூர்வமாக இருக்கணும். அதாவது வர்ற ஜென்ரேஷன் வந்து அதை கொண்டு அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்த மாதிரி ஆதாரங்களை திரட்டி அதுக்குண்டான ஆய்வுகளை வந்து பலரும் பல வகையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் ஆர்வலர்கள் வந்து கடுமையான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பெரியவங்க நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு சின்ன ஆய்வு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஆய்வுடைய முழு அறிக்கைகள் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். இதை வந்து நீங்கள் இப்போ பின்பக்கம் பார்க்குறது வந்து நம்முடைய அழிந்து போன தமிழ்நாடுடைய ஒரு பகுதி, அந்த ஒரு பகுதியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பகுதியில் வந்த வாழ்ந்த மன்னர்கள் யார், யார் இந்த இந்த சம்பவத்துக்கு வந்து கதாபாத்திரத்துக்கு யார் வந்து தலைவராக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து திருவி பாண்டியன், அவர் பேர் வந்து திருவிர் பாண்டியன் கொடுத்துருக்காங்க. திருவிர் பாண்டியன் இவர் வந்து மேருமலை தொடர்லேருந்து, மேருமலையிலிருந்து இவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு அரசர், தென் மதுரையை உருவாக்கின ஒரு மாமனிதர் அப்படின்னு இந்த நிருவி பாண்டியன். இவருக்கு இன்னொரு பேர் உண்டு, அவர் வந்து இவருக்கு இன்னொரு பேர் வந்து நெடியோன் அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் உண்டு. திருவி பாண்டியன் இவர் பேர், ஒரு பேர் நெடியோன்கிறது இவருடைய பேர் தான். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அந்த தமிழர்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள மக்கள் அவங்களுக்கு அவங்க நீர் ஆதாரங்கள் இல்லாத ஒரு நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்க, மேருமலையிலேருந்து ஒரு நீர் ஊற்று வந்து அங்கே ஒரு ஆறு வந்து ஓடுது. அந்த ஆறு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா குமரி ஆறு. அந்த குமரி ஆறு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, மேருமலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி குமரி ஆறுனு ஒரு ஆறு வருது. அந்த ஆறை நாடு முழுவதும் அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து அவர் வெட்டி உள்ளே கொண்டுட்டு போகிறார். ஆறு தோன்றுறார். அது தோன்றின இடங்களில் வந்து பஹ்ரூனி ஆறு அப்படின்னு ஒன்று வந்து இவர் வந்து அந்த இடத்துல கொண்டு போய் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து கன்னி ஆறு, அந்த அப்படியே தொடர்ச்சி அந்த ஆறை வந்து ஜாயின் பண்ணி கொண்டு போகிறாரு. இதில் வந்து எத்தனை நாடுகள் உள்ளே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒளி நாடு ஃபஸ்ட்டு, அடுத்தாக்கில் வந்து பெருவள நாடு அப்படின்னு ஒரு நாடு, அதுக்கப்புறம் குமரி கண்டம், குமரி நாடு, இப்படிங்கிற ஒரு மூணு நாடு உள்ள இருக்கு. இந்த மூணு நாடுக்கும் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல நீர் ஆதாரத்தை வந்து பெருக்கிறார். இவர் செஞ்ச முதல் ஃபஸ்ட்டு ஒர்க்கே வந்து என்னன்னா நீர் ஆதாரத்தை பெருக்கிறது தான். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிலுடைய கடைசி பாகத்தில் தென் மதுரை அப்படின்னு ஒரு சீமையை வந்து உருவாக்குறார். அந்த தென் மதுரை சீமையில் மிகப்பெரிய பட்டணம், அது வந்து எங்கே ஆரம்பிக்கிறாரு, அந்த பட்டணத்தை எங்கே வந்து பெரிய நாகரிகம் வந்து அங்கே தான் உற்பத்தி ஆகுது, அங்கே தான் நாகரிகம் வந்து தோன்றுது, அந்த நாகரிகத்தை வந்து அங்கே தான் தோன்றுது. அங்கே வந்து அது வந்து தென் மதுரை, அது வந்து பஹ்ரூனி ஆறுக்கு அந்த ஓரத்தில் வந்து அந்த ஆற்று ஓர படுக்கையில் கடலும் ஆறு சேரக்கூடிய அந்த படுக்கையில் வந்து பெருங்கொண்ட நகரத்தை வந்து உருவாக்குறாரு. அதுக்கு பேர் தென் மதுரை அப்படின்னு பேர் விட்டுருக்காரு. இப்போ இந்த பெருவள நாடு, குமரி நாடு, இந்த குமரி நாடுகளுடைய பிரிவுகள் என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குமரி கண்டத்துக்கு தெற்கே, குமரி கண்டத்துக்கு தெற்கே, ஏன்னா குமரி கண்டம் இருக்கு பாருங்க, அதுக்கு தெற்கு பக்கத்தில் என்னென்ன நாடுகள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏல் மதுரை நாடு, ஏல் தெங்க நாடு, ஏல் குறும்பர் நாடு, ஏல் முன்பாளை நாடு, ஏல் பின்பாளை நாடு, ஏல் குன்ற நாடு, ஏல் குணகாரை நாடு, இப்படின்னு இதுக்கு வந்து குமரி நாட்டுக்கு தெற்கு பக்கத்தில், தெற்கு பக்கத்தில் இந்த நாடுகள்லாம் இருந்திருக்கு. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, மேருமலை, மேருமலைன்னு ஒரு மலை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தென்பொதிகை மலை, இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு தெரியும், தென்பொதிகை மலைக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோன்னா மேருமலை இருந்திருக்கு. இந்த மேருமலையில் இருந்து தான் நிறைய நீர் ஊற்றுகள் வந்து அந்த, அதாவது இந்த மேருமலையை பற்றி அவங்க பெரியவங்க வந்து பதிவு பண்ணியிருக்க எப்படி பதிவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து இந்த மேருமலைங்கிறது வந்து இமயமலை வந்து 21 அடுக்குகள் கொண்டது அப்படிங்காங்க.
ஆனா இந்த மேருமலைங்கிறது 49 அடுக்கள் கொண்டதா இருந்திருக்கு, மிகப்பெரிய மலையா இருந்திருக்கு. அதாவது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை வந்து அந்த பாவநாசத்தோட இந்த இது மகேந்திரகிரியோட முடியல, அதுக்கப்புறம் உள்ள மலை தான் வந்து மேருமலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கன்னா கடைசி வரைக்கும் போகுது. அந்த அதாவது வந்து தமிழர் வாழ்ந்த ஒளி நாடு அது வரைக்கும் போய்கிட்டே இருக்கு, அவ்வளோ பெரிய மலையா இருக்கு. அந்த மலையை வந்து இப்போ வந்து கடல் கோள்களை கொண்டு போயிட்டு அப்படிங்கிறத தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தாக்கில் இப்போ வந்து இந்த கீழ் பகுதியில் வந்து இவ்வளோ நாடுகள் இருக்குது. ஏன்னா இந்த ஒளி நாட்டுக்கு வந்து தென்பாலி முகர் முகம் அப்படின்னு ஒரு பேர் விட்டுருக்காங்க. அதான் இந்த ஒளி நாட்டுக்கு வந்து தென்பாலி முகம்னு பேர் விட்டுருக்காங்க, அப்படியே அழைச்சிருக்காங்க. அதாவது அடுத்தபடியாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம அரபிக்கடல்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொன்று முதிர் கடல் அப்படின்ட்டுருக்காங்க. அரபிக்கடலுக்கு வந்து தொன்று முதிர்கடல்னு இருக்காங்க. அப்புறம் வந்து மங்காள விரிகுடா இருக்கு பாருங்க, இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மங்காள விரிகுடான்னு இருக்கும், அதுக்கு வந்து தொடுகடல் அப்படின்னு பேர் விட்டுருக்காங்க அந்த காலத்தில். இப்போ இந்த இப்போ கன்னியாகுமரி கீழெல்லாம் அழிஞ்சிட்டு வந்துடுச்சு, இங்கே வந்து இவ்வளோ நாடுகள் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் நம்ம மூதாதையர்கள் ஐயா அந்த மேல் பகுதி கன்னியாகுமரிக்கு மேலே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ வந்து கன்னியாகுமரிக்கு மேல் பக்கம் இப்போ நம்ம பார்ப்போம். மேல் பக்கத்தில் வந்து அந்த காலத்தில் அதாவது வந்து 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது இந்த நாடு அப்படிங்கிறத வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த விந்திய மலை திபெத் வரைக்கும் கடல் நீர் தான் உள்ளே இருந்திருக்கு. நம்ம நாடு ஃபுல்லாமே இந்தியா நாடுங்கிறது வந்து கடல் சூழ்ந்து கடலாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கரைகள் வந்து இறங்கியிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் பகுதியில் இந்த தமிழ் பகுதி தமிழர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, சோழ மன்னர் இவர் போய் நேராக என்ன பண்ணுறாருன்னா அந்த நம்மளுடைய இமயமலை பகுதியில் கொண்டு போய் தமிழ் இனத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காரு. அங்கே ஒரு பெரிய ஊரை பட்டணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. இவங்க வந்து சோழ மன்னர்கள், இங்கே உள்ள சோழ மன்னர் தான் அங்கே கொண்டு போய் பட்டணத்தை உருவாக்குறாங்க. அங்கே வந்து வாழக்கூடிய தகுதி வந்ததுக்கு அப்புறமா 2 கோடி வருஷத்துக்கு முன்ன குட்டி உள்ள வரலாறு இப்போ நம்ம சொல்லிட்டு வர்றது. இப்போ இது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பகுதியில் எல்லாருமே தமிழர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி உள்ள காலகட்டத்தையும் இவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க. இது அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்பவும் வந்து 3 பிரிவாக பிரியுது. அப்புறம் அங்கேருந்து கீழே இறங்கி வர்றாங்க. எப்படி வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டுக்கு என்ன பேர் விடுறாங்கன்னா இமய நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இமயகிரி அப்படின்னு அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழர்கள் வந்து இந்த சோழர்கள் இங்கே உள்ள சோழர்கள் வந்து இங்கே கடல்கோள் வந்து அடிக்கிறதுக்கு முன்னாங்குட்டி உள்ள சம்பவம், அந்த கடல்கோள் வந்ததுக்கு அப்புறம் உள்ள சம்பவம் அடுத்தாக்களை பார்க்க இருக்கோம். இப்போ வந்து கடல்கோள் வர்றதுக்கு முன்னாங்குட்டி இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே இமயமலை பகுதியில் போய் குடியேறுறாங்க, குடி புகுத்துறாங்க, கொண்டு போய் நாகரிக மக்களை கொண்டு போய் அங்கே குடியமர்த்துறாங்க. அங்கேருந்து கீழே இறங்குது, நம்ம தமிழர்களுடைய ஆட்சி வந்து கீழே இறங்குது. இமயகிரின்னு பேர் விட்டுருக்காங்க. அடுத்தாக்கில் வந்து கங்கை நாடு அப்படின்னு அடுத்த நாடை சொல்கிறாங்க. இந்த கங்கை நாடுங்கிறது நடு பகுதியில் இருக்கக்கூடியது, அந்த கங்கை நதி ஓடக்கூடிய பகுதியை வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. கங்கை நதிங்கிறது வந்து இயற்கை நதி கிடையாதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது தமிழ் மன்னன் சோழர் மன்னனால் தோண்டப்பட்ட ஒரு ஆறு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, சோழ மன்னர்கள் தான் அந்த ஆறை தோண்டியிருக்காங்க. அவங்க பேர் வந்து பகீரதன், அந்த அரசனுடைய பேர் வந்து பகீரதன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவன் சோழ மன்னரில் உள்ளவங்க, அந்த வாரிசில் உள்ளவங்க. அதுக்கு அடுத்தாக்கில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாகரிகம் அப்படியே கீழே இறங்குது, கீழே வராங்க. அந்த கங்கை நாடுக்கு அப்புறம் சிந்து நாடு, அடுத்தது சிந்து நாடுங்கிறது தான் எல்லாருமே முழு தமிழர்களாக தான் இருந்திருக்காங்க. முழுக்க முழுக்க தமிழர்கள் தமிழ் இனம் தான் இருந்திருக்கு, இதில் எல்லளவும் மாற்றம் கிடையாது. இப்போ அதுக்கு அடுத்தாக்கில் விந்திய மலைக்கும் குமரி ஆற்றுக்கும் இடையில் உள்ள தமிழ்நாடானது துண்டிர நாடு, எருமை நாடு, குறும்பர் நாடு, கொங்கர் நாடு, மலவர் நாடு, சோழர் நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு என 8 பிரிவுகளாக இருந்திருக்கு. இப்போ வந்து இந்த பகுதி எல்லாமே இமயகிரியில் இருந்து கீழே இருந்து ஒளிநாடு வரைக்கும் தமிழர்களுடைய முழு ஆதிக்கத்தில் தான் வாழ்ந்திருக்காங்க.
சோழர்கள் தான் வந்து முழுசா கைக்கு எடுத்திருக்காங்க, நாடுகளை கைப்பற்றி வென்று எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தாக்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடல்கோள்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்த நாகரிகங்கள் எல்லாமே அழியுது. இந்த கடல்கோள் அழிஞ்சது பற்றிய ஆதார கவியை வந்து நம்ம வந்து படிக்க இருக்கோம். அந்த ஆதார கவியை நீங்கள் வந்து ஆய்வாளர்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிடுங்க. அந்த ஆய்வு கவி இல்லாமல் தான் இன்றைக்கி நம்மளை குழம்பு விடுறது. அதாவது வந்து இந்த தமிழ் மண் எப்போ மொழி நாடு, பெருவள நாடு, குமரி நாடு இதுவெல்லாம் எப்போ அழிஞ்சதோ அப்போவுமே நம்ம வந்து ஆதாரத்தை திரட்டியிருக்கணும். அப்போ ஆதாரங்கள் இல்லாமல் ஆளுக்கு ஒரு கதை பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வந்து இப்போ ஆதாரங்கள் எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழர்கள் எப்போ எந்த காலத்தில் தோன்றுனாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஆதாரங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதை அடுத்த இப்போ பயன்பட்டுக்கோங்க. சரி, இப்போ வந்து இந்த நாடு இருக்கு பாருங்க, இது எல்லாமே தமிழ் தேசம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே இருந்து இமயகிரி வரைக்கும் தமிழ் தேசம் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மொத்தமாக இவன் பார்ப்போம். இப்போ வந்து ஒளிநாடு, தென்மதுரை நாடு, பெருவள நாடு, குமரி நாடு, சிந்து நாடு, கங்கை நாடு, இமய நாடு, இவ்வளோ நாடுகள் சேர்ந்தது தான் மொத்த பரதகண்டம். இந்த பரதகண்டத்தில் வந்து இவ்வளோ நாடுகள் சேர்ந்து இருந்திருக்கு. இந்த பரதகண்டத்துக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் என்னென்ன நாடுகள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருதர் நாடுன்னு ஒரு நாடு இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து எதுன்னா இப்போ சவுதி அரேபியா அந்த மாதிரி பகுதி எல்லாமே கிருதர் நாடுகளாக இருந்திருக்கு. அந்த கிருதர் நாடுகளுக்கு மேற்பக்கம் அது வந்து ஆரியர் நாடு. ஆரியர்கள் வந்து அங்கே தான் இருந்திருக்காங்க, இங்கே கிடையாது. வாணிபம் செய்யறதுக்காண்டி வந்தவங்க, மாடு மேய்ச்சிட்டு இங்கே வந்தவங்க, இன்றைக்கி வந்து அவங்க தான் அவங்களுடைய ஆதிக்கத்தில் தான் இன்றைக்கி இந்த நாடு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிடணும், தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசம் இது, பரத கண்டம். இந்த பரத கண்டத்தை ஆட்சி பிடிச்சவங்க எல்லாருமே வந்து தமிழ் மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிறத நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஆரிய நாடு. இந்த ஆரிய நாட்டுக்கு ஆரிய நாட்டில் தான் இன்றைக்கி வந்து ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து அந்த பகுதியில் உள்ளவங்களும் இந்த ஓமன், கத்தாறு இந்த மாதிரி ஏரியாவில் எல்லாமே வந்து ஆரியர்கள். அவங்க தான் வந்து இங்கே வந்து குடியேறி இங்கே வந்து ஆக்குபைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தாக்கில் வலது பக்கம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சைனா இன்றைக்கி இருக்க சைனாவுக்கு பேர் வந்து அவுனர் நாடு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவுனர் நாடு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து சைனா பகுதியை சார்ந்தது. அதாவது இங்கே இருந்து லிமுரியா கண்டம்னு சொல்லக்கூடிய தமிழர் பகுதி, சிங்கப்பூர், மலேசியா, அதை வந்து அந்த சைடு ஏகப்பட்ட நாடுகளும் வந்து நிறைய இருக்குது. இதுக்குள்ளே இன்னும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பகுதி எல்லாமே வந்து தமிழ் தேசம்தான். அவ்வளவும் பரதகண்டத்தோடு உள்ளது. இங்கே உள்ள அரசர்கள் எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்கன்னு நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70-80 நாடுகளும் வந்து வாழ்ந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மேருமலை சின்னங்கள் நிறைய இருக்குது. அந்த மேருமலையுடைய உடங்களை வந்து அவங்களும் அதிலே பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தாக்கில் இந்த சைடில், அதாவது வந்து கிருதர் நாடுக்கு அந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அரக்கர் நாடு. இப்போ வந்து அரக்கரை வந்து சூரபத்மனை வந்து முருகர் வந்து அழிச்சாரு அப்படின்னு நம்ம வரலாறுலாம் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நாட்டில் உள்ளவன் தான் வந்து இங்கே வந்து வம்புத்தனம் பண்ணி நாடை பிடிச்சிருக்கான். அதோடைய முழு விளக்கங்களும் அடுத்தடுத்தாக்கில் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் பார்த்து பயன்பட்டுக்குங்க. எல்லாரும் ஒன்று இணைஞ்சிருங்க. அதை அடுத்தாக்கில் நம்ம சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.